வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோல பிலோ 50 ருபீஸ் குள்ள இருக்க ப்ராடக்ட்டை வச்சுட்டு இந்த லுக்ல வந்து போட்டிருக்கேன். இது பெருசா மேக்கப் லுக் மாதிரி எதுவும் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. டே டு டே லைஃப்ல நீங்க வேர் பண்ற மாதிரி ஒரு சிம்பிள் லுக்னு சொல்லலாம். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல ஃபவுண்டேஷன் கன்சீலர் இல்லாம ஒரு லுக் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க, சோ அதுக்காக தான் நான் இது போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நியூ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை மறக்காம டேப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபேஸை. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டோனர் யூஸ் பண்ணணும். டோனர் ஆப்ஷனல் தான். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ரோஸ் வாட்டர். ஸோ ரோஸ் வாட்டரை நீங்கள் இந்த மாதிரி காட்டன் பேடில் நினச்சோ நீங்கள் வந்துட்டு ஃபேஸில் தொடச்சி எடுக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்ப்ரே பண்ணாலும் நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதோட இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணி எடுக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டர்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து வெளியில் வந்துடும். ஸோ நீங்கள் தாராளமாக ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். மாய்ஸ்சரைசருக்காக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் மாய்ஸ்சரைசருக்காக பான்ஸ் கோல்டு க்ரீம் தான் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டிஸில் இருக்குது. உங்களுக்கு அந்த எல்லோ கலர் பேக்கேஜிங்கில் ஒன்று கிடைக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வச்சுருக்கிறது ப்ளூ கலர், காட்டுற பாருங்கள். ஸோ இதுதான் நான் வின்டர் டைம் ஆனால் யூஸ் பண்ணுறது. என்னோடய கால் அப்புறம் என்னோடய கைகள் அப்புறம் என்னோடய ஃபேஸ்க்கும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி உங்களுக்கு ஷோ பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோவில் நான் இந்த மேக்கப் லுக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி வின்டர் டைமாக இருந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இது லைட்லி வந்து ஆயில் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஃபேஸில். ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க இது யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின், அது வின்டரில் ரொம்ப ட்ரை ஸ்கின் மாதிரியாக இருக்கும் எனக்கு. அதனால் நான் இன்றைக்கி இது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பட் இது யூஸ் பண்ணும்போது நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா மஸ்ட் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின்க்கு நல்ல மாய்ஸ்சரைசர் பிலோ 50ல கேட்டிங்கன்னா நிவியா சாஃப்ட் நான் சொல்லுவேன். ஆல்ரெடி அதோட ரிவ்யூ கூட நம்ம சேனலில் இருக்க ஐகார்டில் வைக்கிறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ நிவியா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது வெறும் 35 ரூபா தான் வரும், சின்னது. அடுத்ததாக வந்துட்டு ஃபேஸ் க்ரீம், ஏதாவது ஒரு டெய்லி பேஸில் ஒரு க்ரீம் யூஸ் பண்ணி போடுங்கன்ட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. நம்ம சேனலில் மேக்கப் லுக் தான் வந்துட்டு ஹையாக நான் போட்டுட்ருக்கிறதுனால நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ டெய்லி பேஸில் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் பக்கமாகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு க்ரீம்னால் இது தான். ஸோ இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். நடுவில் அப்பப்போ நான் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். பட் எப்போவுமே ஒன்று இருக்கும் அப்படின்னா இந்த க்ரீமும் என்னோடய வேனிட்டியில் இருக்கும். பான்ஸும் நான் இன்றைக்கி அது காலியாகிடுச்சு, கொஞ்சம் தான் அதில் இருந்தது. அதனால் புதுசாக இன்னொன்று வாங்கியிருந்தேன் வீடியோவில் ஷோ பண்ணணும்னு. அது 10 ருபீஸ் தான். இது எனக்கு ஃபேர் அண்ட் லவ்லி ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் என்ன எனக்கு இந்த க்ரீம் வந்து பான்ஸ் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கேட்குறீங்க ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. இது நார்மல் ஸ்கின்க்குன்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்துட்டு ஆயில் ஸ்கின் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அகைன் ஆயில் வர மாதிரி தான் இருக்கும். நல்லா ஒரு காம்பேக்ட் பவுடர் போட்டு செட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் காம்பேக்ட் பவுடர்லாம் பிலோ 50ல இருக்கிறதுனால ப்ராடக்ட்டு எதுவுமே நான் காட்டல. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் ஐப்ரோ பென்சிலுக்கு ADSஓடது ஆப்ஷனல் வச்சுருக்கேன். இதுதான் எனக்கு இருக்கிற ஓரே ஆப்ஷன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ADSஓடது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதோட ஃபினிஷிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ப்ரௌன் பென்சில் ADSஓடது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் எந்த மேக்கப்பும் போடாமல் நீங்கள் ஒரு ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு மஸ்காரா போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்கை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஃபேஸ் க்ரீம்லாம் போட பிடிக்காதவங்க. ஸோ நிறைய பேர் இப்போ வரைக்கும் ஃபேஸில் எந்த ஒரு க்ரீமும் அப்ளை பண்ணாதவங்க கூட இருப்பீங்க. அப்ளை பண்ணாதவங்க இந்த மாதிரி ஃபேஸ் க்ரீம் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் லைட்டாக போட்டு சன்ஸ்க்ரீன் கூட போட்டுக்கலாம். போட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி மேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு டேஸ்லரோட ஐ லைனர் போட்டுக்கிறேன். இது ரொம்ப கம்மி ரேட்டு தான், 45 ருபீஸ், 35 ருபீஸ் இந்த ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் இப்போ ஐலைனர் போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த மேக்கப்பும் போடாத நீங்கள் ஒரு ஐலைனர் போட்டிங்க அப்படின்னாலும் ரொம்பவே அழகாக உங்களுக்கு லுக்கை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ இந்த மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கரும் புள்ளி அப்புறம் உங்களுக்கு அந்த பிக்மெண்ட் வாயை சுற்றி இருக்க கருமை இது எதுவுமே மறையாது. நான் இதை எப்போ ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா எப்போயாவது தான் இந்த லுக்கை ஃபாலோ பண்ணுவேன். ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்துட்டு நான் வெளியில் போகும்போது ஏதாவது ஒரு அட்லீஸ்ட்டு ஏதாவது ஒரு லைட்டான ஒரு காம்பேக்ட் பவுடராவது வச்சு செட் பண்ணேன் அப்படின்னா ஃபேஸ் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும்.
அப்படி இல்லாத பட்சத்தில் மோஸ்ட்லி ஃபவுண்டேஷன் தான் அப்ளை பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் இப்போலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கூல் டைம்ஸ்லலாம் காலேஜ் டைம்ஸ்லலாம் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி லுக் தான் அதிகமாக ட்ரை பண்ணுறதுண்டு. இப்போ என்னோடய வாட்டர் லைன் கீழேயும் நான் வந்து இதையே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது நிறைய கேர்ள்ஸ்க்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். நீங்கள் இந்த மாதிரி கீழே அப்ளை பண்ணும்போது காஜல் நீங்கள் போட்டுட்டு அப்ளை பண்ணுங்கள். நான் இதுக்கு மேலே காஜலும் வச்சுருவேன். காஜலுக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎஸோட 25 ரூபா பென்சில் இருக்குது. ஸோ அது கூட யூஸ் பண்ணலாம். மெர்லினோடது அப்புறம் 10 ருபீஸில் நிறைய காஜல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் இந்த மை மாதிரி டைப்பில் வைக்கலாம். பட் அது வந்துட்டு உங்களுக்கு ஸ்மெட்ச் ஆகிரும். ஸோ ஸ்மெட்ச் ஆகணுச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கே நல்லாயிருக்காது. ஏடிஎஸோடது ட்ரை பண்ணுங்கள். அது பென் டைப்பில் உங்களுக்கு இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும் வைக்கிறதுக்கும். ஸோ காஜலில் நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் நிறைய நேரத்துக்கு நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிலோ 50ல நீங்கள் கேட்குறவங்களுக்கு தான் இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ வச்சுட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பொட்டி இந்த ஐ லைனர்லேயே வச்சுக்கிறேன். உங்களுக்கு பாருங்கள், மஸ்காரா வந்து டேஸ்லர்லேருந்து நான் வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது 50 ருபீஸ் தான் வரும். நான் பவுடர் போட்டதை இதில் வந்து காட்டல. பவுடர் வந்து ஹிமாலயா பேபி பவுடர் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறைய டால்கம் பவுடர்ஸ் இருக்குது, பான்ஸ், அப்புறம் ஒயிட் டோன், இந்த மாதிரி நிறைய பவுடர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது நார்மலான ஒயிட் பவுடர் ட்ரை பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒயிட் பவுடரோட காம்பேக்ட் பவுடர் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 100 ருபீஸ்க்கு மேலே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 150-200 இந்த மாதிரி லாக்மியில் இருக்க காம்பேக்ட் அப்படி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஐலைனர் பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னமும் கூட இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு தோணுது. ஏன்னா இந்த ஐலைனர் பாருங்கள், லைட்டாக கிரே ஆன மாதிரி ஆகிடுச்சு. டார்க் பிளாக்லேருந்து லைட்டான மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் லிப்பாம்க்கு நீங்கள் நார்மலான ஒரு வேஸ்லின் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹிமாலயாவோட 35 ருபீஸ் இந்த லிப்பாம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் லிப்பாம் மட்டும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். ஆல்ரெடி என்னோடய ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ண பென்சிலையே லிப் லைன் பண்ணி அதில் லிப்பாம் போட்டேன். கொஞ்சம் டார்க்கராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் போட்ட பென்சில் வந்து ப்ரௌன் மாதிரி, இந்த ட்ரெஸ்க்கு அதை சூட் ஆகாத மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் லிப்பாக மட்டுமே போட்டு விடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த பென்சில்லையே உங்களோட லிப்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அகைன் அதை வந்துட்டு ஸ்வைப் பண்ணி எடுத்துகிட்டு நான் இந்த சின்னதாக ஏடிஎஸில் இருக்க இந்த லிப் லைனர் ரெட் கலர் மாதிரி ஒரு செடி, இதை ஃபுல்லாக என்னோடய லிப்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு போட்டுக்கிட்டேன். ஆல்ரெடி மறுபடியும் அகைன் இன்னொரு கோட்டிங் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைட்டாக ஃபேஸை காட்டுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு பிம்பிள்ஸ் அப்புறம் பிளாக் டாட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது அப்படியே தானே இருக்கும். அதனால லிப்ஸ்டிக் உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாகவாவது தெரிகிற மாதிரி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப டே டு டே லைஃப்பில் ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப பிலோ 50 ருபீஸ்க்குள்ளே இருக்க ப்ராடக்ட்டை வச்சு எப்படி மேக்கப் போடுறது அப்படின்னு. ஸோ இதோட நல்ல நல்ல மேக்கப் லுக்ஸும் இன்னமும் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.